அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பத்து வருடங்களில் அஜித்துக்கு எந்த ஒரு படமும் மோசமான தோல்வி படம் அப்படின்னே சொல்ல முடியாது உதாரணத்துக்கு வீரம் வேதாளம் எண்ணெயறிந்தால் விஸ்வாசம் நேர்குண்ட பார்வை துணிவு இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் நடுவில் விவேகம் வந்து தோல்வி படமாச்சு அதுக்கப்புறம் வலிமை கூட தோல்வி படம்னு சொன்னாலும் கூட அது வந்து உரல் வசூல் பண்ண படமாக தான் இருக்குது ஸோ பக்கா தோல்வி படம் அப்படின்னா விவேகம் படத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ அஜித்தோட பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாது உண்மை இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ரேஸில் கலந்துக்கிறாரு மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாக இருக்குது சினிமாவை வந்து செகண்டரி தான் வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது அஜித்தோட படங்களும் அவருடைய சம்பளமும் வேறு லெவலுக்கு போயிடுச்சு இப்போ கூட இந்த ரிலீஸ் ஆன துணிவு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பா அவர் மகிழ்துமன் இயக்கத்தில் நடிச்சிட்ருக்க விடாமுயற்சி படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு ஏன்னா இந்த படத்துக்கு அவருக்கு சம்பளம் நூற்றி பத்து கோடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சு தான் இப்போ இந்த படத்தோட பிஸ்னஸ் தான் எல்லோரையுமே மலைக்க வைக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் முந்நூற்றம்பது கோடி இந்த படம் இப்போது இரநூத்தம்பது கோடிக்கு ஒரு சேட்டலைட் சேனலும் டிஜிட்டல் ரைட்ஸை வந்து ஒரு சேட்டலைட் நிறுவனமும் டிஜிட்டல் நிறுவனம் சேர்ந்து அந்த படத்தோட ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க அதுவும் இரநூத்தம்பது கோடிக்கு லைக்காக விற்றுருக்காங்க ஸோ பட்ஜெட் முந்நூற்றம்பது கோடி இந்த சேட்டலைட் அப்புறம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் இது மட்டும் இரநூத்தொம்பது கோடி அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட போட்ட பட்ஜெட்டில் முக்கால் வாசி இதுலையே வந்துருச்சு ஸோ தியேட்டர் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் எஃப்எம்எஸ்ஸு வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகிற எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருவாரியான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாங்க எவ்வளோ சிக்கல்ல ஆரம்பித்தாங்கன்னு தெரியும் ஆனாலும் கூட அஜித் தன்னுடைய பிஸ்னஸில் வேற லெவலுக்கு எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீ பிஸ்னஸ் வந்து நமக்கு உணர்த்துது